அருள் ஆனந்த சிந்தி விநாயக பெருமானுக்கு அருகலாம். அருள் ஆனந்த சிந்தி விநாயக பெருமானுக்கு அருகலாம். அருள் ஆனந்த சிந்தி விநாயக பெருமானுக்கு அருகலாம். புதுவசன் ஜானக்கு என்னோட வணக்கம். புதுவசன் ஜானக் மூலமா என்னோட பதிவு பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் துணை இருக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. விண்ணவள் இங்கு வந்து விதவித ஆடல் செய்வாள். கண்ணினை பெற்ற பேரருள் கழிப்பது துளிம்பையும் பாயும் மன்னவர் துளும்பி பாயும் மன்னவர் நடன கற்க மங்கையை சிற்பி செய்தான். பன்னிடை இவளை வைத்து பாலன் ஆட்டு வேணே. இதோட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து நீங்க வந்து அஷ்டலட்சுமி போட்டோ வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது வீரலட்சுமி தனலட்சுமி கஜலட்சுமி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா எல்லா லட்சுமியோட கால் வந்து பார்க்கும்போது வந்து வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த சந்தான லட்சுமி இருக்கு இல்லையா, சந்தான லட்சுமி கால் வந்து மாத்தி போட்டு வச்சிருக்கும். அப்ப அந்த சந்தான லட்சுமி காலில் ஏன் மாத்தி வச்சிருக்கு, மற்ற லட்சுமி மற்ற எல்லா லட்சுமியோட கால் ஏன் அப்படி இருக்குன்னு உங்களுக்கு யாரும் சொல்லி தரல. ஏன்னா சந்தான லட்சுமி மடியில் இருக்கு இல்லையா, ஒரு குழந்தை, அந்த குழந்தை தான் அரி, அதாவது சந்திரன் அரி, அதாவது காந்தி மதி, அதாவது பாப விநாசர், உலகாம்பிகை, சபரிகிரி, சிவ அரி. அப்ப இந்த மனித ஜென்மமா இந்த பூமியில இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்களுக்கு நான் சொல்ல வர்றேன், நல்ல புத்தி உள்ளவங்க சிந்திச்சு பாருங்க. அதாவது வந்து நல்ல சிந்திச்சு பார்க்கணும், நல்ல சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு ஆறு அறிவு, பூமிக்கு கடல் அழகு, கடலுக்கு தண்ணீர் அழகு, தண்ணீருக்கு இரவு அழகு, இரவுக்கு சந்திரன் அழகு, சந்திரனுக்கு நட்சத்திரங்கள் மீது அழகு, ஆனா நட்சத்திரங்களுக்கு மண்ணின் மீது அழகு, ஆனா மண்ணிற்கே உயிரினங்கள் மீது அழகு, ஆனா அந்த உயிரினங்களிலே மனிதன் அழகு, ஆனா அந்த மனிதனின் ஆறு அறிவு அழகு, அந்த ஆறு அறிவு அழகு, அந்த ஆறு அறிவு பகுத்தறிவு அழகு அப்படிங்கிற ஒரு பொருள் தான். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னா விநாயகன். அடுத்தபுல வெள்ளையா தேவன், அதாவது வெள்ளை விநாயகன். அடுத்தபுல வீர சுந்தரலிங்க விநாயகன். அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பது விநாயகர், வெள்ளையா வெள்ளை விநாயகர், வீர சுந்தரலிங்க விநாயகர். ஆனா இது இதுல மூலப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து திருச்செந்தூர் முருகனோட பக்தன். அப்ப இந்த பூமியில தான் இந்த கதை நடந்தது. அப்போ அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட அந்நிய நாட்டுக்கார வந்து, எப்பா கட்டபொம்மா உன் பூமிக்கு வரி கொடு அப்படின்னு கேட்டிருப்பானா, கேட்டிருப்பானா ஐயா. அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அயல் நாட்டுக்காரனே எப்பா என் பூமிக்கு வரி கொடு அப்படின்னு கேட்டிருப்பானா, இல்ல அந்நிய நாட்டுக்கார நீங்க சொல்றீங்களே ஆங்கிலேயர் இந்த நாட்டை வந்து ஆண்டாப்புல வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சுதந்திரத்துக்கு வேண்டி போராடினாரு அப்படின்னா ஒரு தத்துவ கதை உங்களுக்கு இந்த புராணத்தை நாட்டுன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா, அந்த கதையில வந்து நீ கடவுளை மறந்துட்ட, உன்னோட இந்த பூமியை மறந்துட்ட. அப்ப இந்த பூமியில இவ்வளவு ஆலயங்கள் இருக்கும் போது அந்நிய நாட்டுக்கார வந்து எப்படி நம்ம நாட்டுல உள்ள ஒரு மன்னர்கள் வந்து போராட முடியும், நம்ம மன்னர்கள் எப்படி வந்து வரி வைக்க முடியும், யாரும் சிந்திச்சு பாக்கீங்களா அப்படிங்கிறது. அப்ப அன்னைக்கு ஒரு எட்டப்ப கதை, வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையில ஒரு எட்டப்ப, ஆனா இப்ப எத்தனை எட்டப்ப இருக்கிறான்னு சமீப காலத்துல தெரிஞ்சுக்கணும். அப்ப வந்து மகாபாரத கதைகளுக்கு எல்லா கதையிலும் ஒரு கடைசி முடிவு ஒண்ணு இருக்கு. அந்த கடைசி முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி வரும், அந்த சக்தி வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மாற்று கருத்தை சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப கிழக்க உதயமாக சூரியன் வந்து மேற்கு உதயமாக போகுது, மேற்கு உதயமாக போகுது அப்படின்னு நான் ஆரம்பத்துல சொல்ல நான் பைத்திய காரணிக்கு. அப்ப அதான் எப்ப சூரிய உதயமாகாது, அப்படி எப்பா எப்படி எப்பா அப்படி எப்பா இப்படி எப்பான்னு சொல்லிட்டு வந்தா. ஆனா மதுரையில வந்து மேற்கு வாசல் இருக்கு இல்லையா, 88 ஆண்டுக்கு ஒரு முறை
திறந்துட்டாங்க திறக்க போறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது சமூக வலைதளத்துல வந்ததோ இல்ல நியூஸ்ல வந்ததோ, இந்த தமிழ்நாட்டுல 10 பேர் காலத்துக்கு கேட்டா போதும், அது வந்து இயற்கைக்கு ஒரு நியூஸ் ஆயிடும். என்னது மதுரையிலே மேகவாசல் திறக்க போறாங்களா? சரியப்பா திறந்துட்டோம், ஆனா ராமேஸ்வரத்துல மேகவாசல் பூட்டி வச்சியே பூட்டி வச்சுக்கோ. அப்ப திருச்செந்தூர் ராஜகோபுரம் வாசல் சூரசம்ஹாரத்துக்கு திறக்கிறாங்க, வருஷத்துல ஒரு முறை வந்து சூரசம்ஹாரத்துக்கு திருச்செந்தூர் ராஜகோபுரத்தை திறக்கிறாங்க. முருகபெருமான் சூரசம்ஹாரம் பண்றாரு, அது முடிஞ்சோட அடைச்சு வச்சிடுறாங்க. ஆனா திருச்செந்தூர் ராஜகோபுரம் வாசல்ல சங்கிலி புறத்தார், அப்ப சங்கிலி புறத்தார் என்னன்னா கூலுடைய சாஸ்தார், அதாவது ஆதி விநாயகன் அருள் ஆனந்த செந்தி விநாயக பெருமானுக்கு அரோகரா, அருள் ஆனந்த செந்தி விநாயக பெருமானுக்கு அரோகரா, அருள் ஆனந்த செந்தி விநாயக பெருமானுக்கு அரோகரா, அருள் ஆனந்த செந்தி விநாயக பெருமானுக்கு அரோகரா. இந்த அருள் ஆனந்த செந்தி விநாயக பெருமான் தான் திரு ஆனந்த பத்மநாதன், அது சபரிமலையில் இருக்கிறது அண்ணனோட சமாதி, அது சபரிகிரி அப்படின்னு சொன்னா ஆணையோட சமாதி, 18 படிக்கு மேல இருக்கிறது. ஆனா சகோதரனோட அறிவோட இது வந்து திருவனந்தபுரம் அனந்த பத்மநாதன், புரியுதா? இதே போல வந்து 60வது நிக்கிறது அவதாரம் வந்து பழனிமலை சீனிவாசன், 60வது முறை நின்றது. கீழே வந்து கோபாலகிருஷ்ணன் 21வது முறை உட்கார்ந்தது, அதாவது அமர்ந்த அவதாரம். அப்ப சையான கோலம், சையான கோலம் 27, அதாவது கைலாயநாதன் பெரிய ஆவுடநாயகி பழனிமலை. அப்போ வந்து நின்ற கோலம் எத்தனை, அமர்ந்த கோலம் எத்தனை, சையான கோலம் எத்தனை எனக்கு தெரியும். அறிவோம் வள்ளி விநாயகி தெரிவையாலே அறிவோம் வள்ளி விநாயகி தெரிவையாலே அறி